சார், புரட்சி தலைவர்கள் பட்டத்தை அவர் வச்சுக்க சொல்லுங்களேன் சார். அவர் இல்லை, இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எதுக்கு நீங்கள் திருடி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? எதுக்கு சண்டைகளை வளர்த்துருப்போம்? எல்லாம் சமாதானமாக நல்லா இருக்கும் சார். நான் அந்த நிலைமையில் நான் இல்லை சார். நான் இன்றைக்கு சட்டம் போட்டு கங்கை பேர சொல்கிறேன், அதை விட்டு விடுவோம், இதில் இருந்து ரத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? நிறைவேறுமா? இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் சொன்னால் பல மீடியா ஆட்களுக்கு குத்து சார். சார், இன்னைக்கு வெளிவரக்கூடிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெளியே வரும்பொழுது ஒரு விமர்சனமாக மாறுது. அதில் வந்து காலை காட்சிகள், 1 மணி காட்சிகள், 1 மணி காட்சிகள், 4 மணி காட்சிகள் இதெல்லாம் ரத்து செய்யப்படணும். ஒரு தரப்பு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, திரையரங்க உரிமையாளர்கள் சார்பிலும் அது வந்து வேண்டான்ற ஒரு கோரிக்கையை வைக்க போகிறதா தகவல் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படியே நான் எடுக்கிறது கேள்விப்படுது. பச்சை நல்லதான் சார், ஏதாவது காரணம் இல்லாமல் வைக்க மாட்டாங்க. நஷ்டம் ஏற்படாதா தயாரிப்பாளர்? தெரியும் சார், எனக்கு தெரியல சார். தெரியலையா? நான் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் படம் எடுத்தவர் தான். படம் எடுத்தவர் நான் வியாபாரி இல்லை, அதாவது விநியோகஸ்தர் இல்லை. விநியோகர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். பெரிய நடிகர்கள் படம் வெளியே வரலாமா? வெளியே வந்து தானே சார் ஆகணும். எப்படி வரலாம்? வரலாமா? வெளியே வரும்பொழுது பெரிய விமர்சனங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. சார், படம் எடுக்கிறது வியாபாரத்துக்கு தான் எடுக்கிறோம், வெளியிடுறதுக்கு தான் எடுக்கிறோம். ஒரு ஒரு தொழில் செய்கிறோம்னா அது வெளிவரணும், பல பேருக்கு தெரியணுன்ற தான் அது செய்கிறோம். அது வெளிவரலாமான்னு சொல்லி கேட்டால் அதில் அர்த்தம் கிடையாது. பிரவீன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிமா. அவர் தான் நிறைய கேள்வி கேட்டாரு. அதனால நீங்கெல்லாம் சரியில்லை. அவர் தான் நிறைய கேட்டாரு. இல்ல சார், சார் ரொம்ப ஜாலியா ஜாலியா நீங்க இருந்து தமிழ் சினிமால எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பன்முக தன்மை வாய்ந்தவர். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து விஜய் அவர்களுக்கு மாற்றப்படுறதா இருக்கிறது. சுப்ரீம் சூப்பர் ஸ்டார் பெருசா இல்லை சூப்பர் ஸ்டார் பெருசா? சரத்குமார் சார் வேண்டாம் சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், சூப்பர் ஸ்டார்லாம் வச்சாச்சு. புரட்சி தலைவர் இல்லை, எம்ஜிஆர் இப்போ இல்லை, நடிகர் தலைவரும் சிவாஜி அப்பாவும் இல்லை. அதனால் ஒருத்தர் வந்து இப்போ புரட்சி தலைவர்னு எடுத்துக்க சொல்லுங்கள், ஒருத்தர் நடிகர் தலைவர்னு வச்சுக்க சொல்லுங்கள். இருக்கிறவங்க பட்டத்தை வாங்கிக்கட்டும். இருக்கிறவங்க பட்டத்துக்கு நிலையாக இருக்கேன், அந்த பட்டத்தை வாங்க மாட்டோம். அது ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் இருந்தது. இப்போ புரட்சி தலைவர் இல்லை, அதனால புரட்சி தலைவர்கள் பட்டத்தை வச்சுக்க சொல்லுங்கள் சார். புரட்சி தலைவர்கள் பட்டத்தை அவர் வச்சுக்க சொல்லுங்களேன் சார். அவர் இல்லை, இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எதுக்கு நீங்கள் திருடி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சொல்லுங்கள்? எதுக்கு நடிகர் தலைவர்னே வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் வச்சுக்க, சிவாஜி அப்பா இல்லை, வச்சு பா வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. எதை பட்டத்தில் ஒன்றும் இல்லை சார், மனுஷன்கிட்ட தான் ஒன்று இருக்குது, மனுஷன்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. அதனால் பட்டங்கள் வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இசைஞானு வாங்கியிருக்காரு பட்டம், அவர் மரியாதைக்காக வச்சுருக்காங்க. சமாச்சாரம் நடிகர் விஜய் அஜித் இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க, அது வந்து பிரபு சபை இயக்க போகிறான்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது எப்போ நடக்கும்போது அந்த அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருக்குது, அதுக்கான கதையை அவர் ரெடி பண்ணிட்டே இருக்காரு. எல்லாரும் ஒன்றா தான் இருக்கேன் சார், வெளியில் தான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியுது. தவிர இதே விஜயும் அஜித்தும் இப்போ ஹாலிடேக்கு துபாய் போக போகிறாங்க. யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா போக போகிறாங்க ரெண்டு பேரும். தெரியுமா உங்களுக்கு ஃபேமிலியோட அஜித் சார் போகிறாருங்களா? அஜித் ரெண்டு நானே துபாயில் அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியோடு இருந்திருக்கேன். இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்க வர? நிகழ்ச்சியில் இல்லை, அரெஸ்ட்டுக்கு போய் அந்த ஓய்வு வரது. நண்பர்கள் பேசி பழகிறது, அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. நீங்கள் தான் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர நடிகர்கள் அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதை மட்டும் பிடிச்சிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நான் திறந்ததுக்கு நேராக வரேன் ஒரு நாள்.